அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸவ்ஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வ தக்குல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வச்சா பெருங்கருணை, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நிலவற்றமாக. இன்றைய தினம் அல் குர்ஆனின் 109வது அத்தியாயம் சூரத்துல் காஃபிரூன், இறைமறுப்பாளர்கள் என்ற அத்தியாயத்தை பற்றிய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் நம்மை பார்த்து சில விஷயங்களை குறிப்பிடுகிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன் இறைமறுப்பாளர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் வணங்கவே மாட்டேன், நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். வலா அந்தும் ஆபிதூன மா அஅபுது, நீங்கள் நான் வணங்கக்கூடியதை வணங்கக்கூடியவர்கள் அல்ல, நான் வணங்கக்கூடியவனை நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் அல்ல. வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நீங்கள் வணங்கி கொண்டிருப்பவற்றை நான் வணங்கக்கூடியவன் இல்லை. வலா அந்தும் ஆபிதூன மா அஅபுது, நான் வணங்கக்கூடியவனை நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் இல்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். இதுதான் இந்த அத்தியாயத்தின் கருத்து. சிறிய அத்தியாயம், ஆனால் ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கிய அற்புதமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் இந்த அத்தியாயம், இந்த சூரா. இந்த அத்தியாயம் மக்காவிலே அருளப்பெற்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை ஒரு காரணத்தை முன்னிட்டு இந்த அத்தியாயத்தை இறக்கி அருளினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடாது, கற்களையும் மண்ணையும் மரங்களையும் மனிதர்களையும் நபிமார்களையும் நல்லடியார்களையும் அல்லாஹ்வை தவிர்த்து அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் நாம் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று மக்காவுடைய வாழ்க்கையில் 13 வருடங்கள் இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே கொள்கையாக ஒரே பிரச்சாரமாக மக்களிடத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று மக்கத்து மக்கள், அவர்களுடைய கொள்கைக்கு எதிரானவர்கள் களமிறங்கினார்கள். அந்த கொள்கையில் அவர்கள் தோற்று போனார்கள், அந்த முயற்சியில் அவர்கள் தோற்று போனார்கள். நபி அவர்களை அழிக்க முடியவில்லை, நபி ஸல்லல்லாஹு அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களையும் ஒழிக்க முடியவில்லை. அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஓரிரை கொள்கை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. அதை பின்பற்றக்கூடிய மக்களும் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அதிகரித்து கொண்டே இருந்தார்கள். இதை பார்த்த மாற்று கருத்தில் இருந்தவர்கள், மக்கத்து இணை வைப்பாளர்கள், இறைமறுப்பாளர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது நம்ம பேசி சமரசமாகிக்கிறோம் அப்படின்னு அவங்க கொள்கையில் கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. அவங்க கொள்கை என்ன? இணை வைப்பு தான், கல்லை தான் வணங்கணும், நபிமார்களை வணங்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலையை வணங்கணும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலையை வணங்க வேண்டும், நல்லடியார்கள் சாலிஹீன்களை வணங்க வேண்டும், அவர்களை வணங்கினால் அவர்கள் அல்லாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசுவார்கள், நமக்காக அவர்கள் அல்லாவிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள். இதுதான் அவர்களுடைய கொள்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தவுடன் அவர்கள் அவருடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் குன்றி வலுவிழந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமரச பேச்சுக்கு வந்தாங்க. முஹம்மதே, பிரச்சனை வேண்டாம், நம்ம எல்லாம் ஒத்துமையாயிருவோம், நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு கொள்கைக்கு நம்ம வந்துடுவோம், ஒரு வருஷம் நம்ம அல்லாவை வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க வேண்டாம். நீங்கள் அதுதானே சொல்கிறீங்க, அல்லாவை மட்டும்தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம், இதையெல்லாம் வணங்கணும் அப்படிங்கிறோம். ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பொதுவான ஒரு கொள்கைக்கு வருவோம். அவங்க சொன்ன ஒரு பொதுவான கொள்கை என்னென்னா,
ஒரு வருஷம் நம்ம அல்லாவை மட்டும் வணங்குவோம், வேறு யாரையும் நம்ம வணங்க மாட்டோம். உங்கள் குழுவிக்கு ஒரு வருஷ காலம் நம்ம செயல்படுவோம். ஒரு வருஷ காலம் நாங்கள் வணங்குற மாதிரி நல்லடியார்கள் நபிமார்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் வணங்கணும். இப்படி ஒரு வருஷம் உங்களுடைய கொள்கையை நம்ம எல்லாம் சேர்ந்து கடைபிடிப்போம், ஒரு வருஷம் எங்களுடைய கொள்கைக்கு நீங்களும் வரணும், ஒரு வருஷ காலம் நம்ம இப்படி வணங்குவோம், இப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு வந்தாங்க. இது அவங்களுடைய கொள்கையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு தான் செய்கிறாங்க. ஏன்னா ஒரு வருஷ காலம் அல்லாவை மட்டும் வணங்குவோம் அப்படிங்கிற கொள்கைக்கு வந்திருக்கிறாங்களே. அவங்களுடைய நம்பிக்கை என்ன, எல்லா காலமும் அல்லாஹ் அல்லாதவர்களை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறது தான். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தீவிர பிரச்சாரத்தால் ஒரு வருடம் அல்லாவை மட்டும் நாங்கள் வணங்குவோம், அதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ரசூலுல்லாஹ் அமைதியானாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன, அல்லாஹ் இதற்கு என்ன சொல்கிறான், அந்த பதிலை சொல்வோம் என்று நபி அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். இந்த காஃபிர்களுடைய கோரிக்கைக்கு பதிலாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை அருளினான். உல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இறைமறுப்பாளர்கள் உங்களிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யா ஐயுஹல் காஃபிரூன். பதிலே எப்படி இருக்குது, ஆரம்பமே என்ன, இறை மறுப்பாளர்களே, ஒரு வருஷ காலம் நீ அல்லாஹை மட்டும் வணங்கிட்டு இன்னொரு ஒரு வருஷ காலம் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினா நீலாம் முஸ்லீமான், நீ என்ன அல்லாஹை நம்பினவனா, நீ காஃபிர் தான். அவங்களுக்கு ஒரு வரியில் பதில் கிடச்சிருச்சு. இந்த சூரா முழுக்க அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஆரம்பத்திலேயே அல்லாஹ் அவர்களுக்குரிய பதிலை சொல்லிட்டான். உங்களுடைய கொள்கைக்கு நாங்கள் இணங்க முடியாது, உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த கொள்கைக்கு நாங்கள் வந்தால் நாங்கள் காஃபிர்கள். ஒரு வருஷ காலம் அல்லாஹை மட்டும் வணங்குறது, ஒரு வருஷ காலம் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குறது, கொஞ்ச காலம் தௌஹீத்வாதியாக இருக்கிறது, கொஞ்ச காலம் முஷ்ரிக்கா இணை வைக்கிறது, இப்படிப்பட்ட வேலையை யார் செய்தாலும் அவன் முஸ்லீம் இல்லை, அவன் அல்லாஹை வணங்கினாலும் அல்லாஹை படைத்தவன் என்று சொன்னாலும் அல்லாஹை பரிபாலிக்கக்கூடியவன் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால் அவன் முஸ்லீமாகவே முடியாது. அவன் யார், அவன் காஃபிர் தான். காஃபிருக்கு இலக்கணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நல்ல புரியணும். ஒரு காஃபிருக்கு இலக்கணம் என்ன, இன்றைக்கி நம்மிடத்தில் பல இலக்கணங்கள் நம்ம வச்சுருக்கோம், வரமுறைகளை வச்சுருக்கோம். காஃபிர் என்றால் அல்லாஹ்வுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், அவங்களும் காஃபிர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் படைத்தவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவன் முஸ்லீம் அப்படிங்கிற பட்டியலில் நம்ம வச்சுருக்கிறோம். படைத்தவன் அல்லான்னு ஒருத்தன் நம்புகிறான், பரிபாலிக்கிறவன் அல்லான்னு நம்புகிறான், வானம் பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுகிறான், மலையை இறக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்கிறான், உயிர்ப்பிப்பவன் யார், மரணிக்க செய்யக்கூடியவன் யார், ஒமையு தப்பிருள் அம்ர், அனைத்து காரியங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன் யார், இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு அவன் சொல்லக்கூடிய ஒரே பதில் அல்லாஹ். இந்த மாதிரி ஒருவன் சொன்னால் சமூகத்தில் அவனை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, முஸ்லீமாக நம்ம பார்க்குறோம். இதே நம்பிக்கையில் தான் மக்கத்து இணை வைப்பாளர்கள் இருந்தார்கள், மக்கத்து காஃபிர்கள் இருந்தார்கள். இவர்களை தான் அல்லாஹ் யா காஃபிர்களே, யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அப்போ இந்த நம்பிக்கை அவர்களை முஸ்லீமாக மாற்றியதா, எந்த நம்பிக்கை, படைச்சவன் யாருன்னு கேட்டால் அல்லாஹ், பரிபாலிக்கிறவன் யாருன்னு கேட்டால் அல்லாஹ், மலையை இறக்குறவன் யாருன்னா அல்லாஹ், ரிசுக்கு தர்றவன் யாருன்னா அல்லாஹ், இதெல்லாம் ஒருவன் நம்பிவிட்டால் அவன் முஸ்லீமாகிவிட முடியாது, இது அவனை முஸ்லீமாக மாற்றி விடாது. இதை விட கூடுதலாக இதுவும் வேணும், இதை விட கூடுதலாக வணக்கத்தை அல்லாவை தவிர வேறு யாருக்கும் செலுத்தக்கூடாது. படைச்சவ அல்லான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் போய் பிரார்த்தனை பண்ணுறது, நோய் நொடிகளை நீக்குமாறு கேட்கிறது, ஆபத்துகள் வந்தால் அவரிடத்திலே கையேந்துவது, அவர்களுக்காக அறுத்து பலியிடுவது, நேர்ச்சைகளை செய்வது, இந்த மார்க்கத்திலே வணக்கம் என்று சொல்லப்பட்ட எந்த ஒரு அம்சத்தையும் ஒருவன் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்து விடுவானேயானால், அவன் படைத்தவன் அல்லாஹ் என்று பகிரங்கமாக சொன்னாலும் சரி, அல்லாஹ் அவன் நம்பினாலும் சரி, அவன் முஸ்லீம் இல்லை, அவன் காஃபிர் என்பதை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். ஆக இந்த மாதிரியான கோரிக்கைக்கு நீங்கள் முன் வந்தீங்கன்னா நீங்கள் முஸ்லீமே கிடையாது, நீங்கள் காஃபிர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல நம்ம இடத்துல நளினப்போக்கு வரக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சங்கடம் வரத்தான் செய்யும். ஏன்னா இணங்கி வந்த மக்களிடத்துல இணங்கி வர்றதுன்னா மார்க்கம் எந்த விஷயத்தில் இணங்க சொல்லுதோ அங்கே தான் இணங்கணும். மார்க்கம் எந்த விஷயத்தில் இணங்க சொல்லுதோ அங்கே தான் இணங்கணுங்க.
நம்மளாம் ஒற்றுமையாக போகணும், இணங்கி போகணும். இஸ்லாம் மென்மையை இஸ்லாம் மென்மையை வலியுறுத்துறது உண்மை, இணக்கத்தை வலியுறுத்துறது உண்மை. ஆனால் நம்முடைய கொள்கைக்கு பாதிப்பு வராத வகையில் அந்த இணக்கம் இருக்க வேண்டும், அந்த மென்மை இருக்க வேண்டும். இந்த இடத்துல இது ஒரு கடுமை போக்கு தான், உண்மையாக சொல்கிறதா இருந்தால் இது ஒரு கடுமை போக்கு தான், உண்மை தான், கடுமையாக தான் நடக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சமரசமா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மென்மையா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நளினத்தை நம்ம கடைபிடிக்கலாமா? இல்லை. எங்கே இஸ்லாம் நளினத்தை சொல்லுதோ அங்கே நளினத்தை கடைபிடிக்கணும். இறைமறுப்பாளர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க, அவரிடத்தில் நல்லது செய்யுங்க, அப்படிலாம் இஸ்லாம் சொல்லுது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறைமறுப்பாளருடைய அன்பு வேணுங்கிறதுக்காக, கொள்கை இல்லாதவர்களுடைய பாசம் வேணுங்கிறதுக்காக ஓம் கொள்கையை நீ இழக்காத. கொள்கை என்று வரும்போது அதில் நீ கரெக்டாக இரு, அதில் நீ வளைஞ்சு கொடுக்கக்கூடாது. அவங்கள்ட்ட நீ நல்ல உனக்கு மார்க்கத்தில் உன்னை அழிக்கலை, உனக்கு எதிராக அவங்க நடக்கலை, அந்த மாதிரி இறைமறுப்பாளர்களாக இருக்கிறாங்க, அவங்களோட பேசு, பழகு, அவங்களுக்கு உதவி செய், அவங்க நோய்வாய்ப்பட்டு அவங்கள போய் பாரு, நலம் விசாரி, அதெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. இதெல்லாம் நீ செய், அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள், அவர்களுக்கு மத்தியில் நேர்மையையும் நியாயத்தையும் கடைபிடி, அவர்களுக்கு ஒரு பேராபத்து வந்தால் நீ உதவி செய், அதெல்லாம் தனி விஷயம். உதவி பண்ணுறது, உபகாரம் பண்ணுறது, அவங்கள்ட்ட நல்ல விஷயமாக நடக்கிறது, அதெல்லாம் இஸ்லாம் வலியுறுத்துது. ஆனால் அவங்களுடைய திருப்தி வேணுங்கிறதுக்காக நீ படைச்ச இறைவனுக்கு இணை வச்சிடாத. அல்லாஹ்வுக்கு நீ எப்பயுமே இணை வைக்கக்கூடாது, யாரு சொன்னாலும் சரி. பிறருடைய திருப்தி வேணுங்கிறதுக்காக படைச்சவனுக்கு இணை வைக்கவே கூடாது. இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்கவே மாட்டேன். நபி அவர்கள் அல்லாஹ் பிரகடனப்படுத்த சொல்றான். இஸ்லாமிய மார்க்கத்து, இஸ்லாம் என்றால் மூணு அம்சங்களை கொண்டதுங்க. இஸ்லாம் என்பது மூணு அம்சங்களை கொண்டது. அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய மூணாவது அம்சத்தை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இந்த அத்தியாயத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இஸ்லாம்னா என்னன்னு கேட்டால், முதலாவது ஒரு மனிதனிடத்தில் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அவனிடத்திலே தௌஹீத் இருக்க வேண்டும். அவன் படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும், படைப்புகள் யாரையும் வணங்கக்கூடாது. இது முதலாவது அம்சம். இது இருந்தால் தான் அவன் முஸ்லீம். ஆனால் இது ஒன்று மட்டும் போதாது, இது ஒன்று மட்டும் போதுமா அவன் சரியான முஸ்லீம் ஆகிறதுக்கு? பத்தாது. இரண்டாவது தாஅத், கட்டுப்படுதல் இருக்க வேண்டும். தௌஹீத் இருக்க வேண்டும் முதலாவது, இரண்டாவது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னால் கட்டுப்படணும். ஒரு மனுஷன் அல்லாவை மட்டும்தான் வணங்குறான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஆனால் சரியாக தொழுக மாட்டேங்கிறான், ரமலான் மாதம் நோன்பு வைக்க மாட்டேங்கிறான், பணம் இருக்குது ஜக்காத்து கொடுக்க மாட்டேங்கிறான், ஹஜ்ஜுக்கு போக முடியும் ஆனால் ஹஜ்ஜுக்கு போக மாட்டேங்கிறான், ஹராமான காரியங்களை செய்யக்கூடாது, அதை செய்யாமல் இருக்கணும், ஆனால் இவன் செய்கிறான். இப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறான். இவனும் சரியான முஸ்லீம் இல்லை. ஒரு மனிதனுடைய இஸ்லாம் எப்போ முழுமையடையும்னா, முதலாவது அவனிடத்திலே தௌஹீத் இருக்கணும், படைத்தவனை மட்டும் அவன் வணங்கணும், படைப்புகள் யாரையும் வணங்கக்கூடாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது அவன் கட்டுப்படக்கூடியவனாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடியவனாக இருக்கணும். இந்த ரெண்டோட முடிஞ்சிருச்சா? இல்லை. இஸ்லாம் எப்போது முழுமையடையும் என்றால் மூணாவது அவன் இணை வைப்பை விட்டு பகிரங்கமாக விலக வேண்டும். அவன் இணை வைப்பை விட்டு பகிரங்கமாக விலக வேண்டும். இந்த மூணும் இருந்தால்தான் அவன் சரியான முஸ்லீம், அவனிடத்தில் சரியான இஸ்லாம் இருக்கிறதுன்னு அர்த்தம். இன்றைக்கு சமூகத்தில் முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள், இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யக்கூடிய குழுக்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவங்க முதல் ரெண்டு விஷயங்களை கூட வச்சுருப்பாங்க. என்னென்னா, அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டாங்க, தன்னளவில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவாங்க, இறந்தவங்களை அழைச்சி பிரார்த்திக்க மாட்டாங்க, தர்காக்களுக்கு சென்று நேர்ச்சைகளை செய்ய மாட்டாங்க, மௌலூது போன்ற ரசூலுல்லாஹி அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கக்கூடிய இணை வைப்பு காரியங்களை செய்ய மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. ரெண்டாவது விஷயமும் இருக்கும், தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, ஹராமான காரியங்களை எல்லாம் விட்டு விலகி இருப்பாங்க. இந்த ரெண்டும் இருக்கும். ஆனால் இந்த மூணாவது அம்சம் இருக்கார். என்ன மூணாவது அம்சம்? இணை வைப்பா, இது இணை வைப்புன்னு பகிரங்கமாக சொல்லணும். உன் கொள்கையை நீ சொல்லாட்டினா நீ என்ன முஸ்லீம்? எது உனக்கு தப்புன்னு தெரியுதோ அதை வெளியில் பேச மாட்டேங்கிறாங்க. பல பேர் என்ன, இஸ்லாமிய அழைப்பாளர்களாம், அழைப்பு பணி செய்கிறாங்களாம். என்ன அழைப்பு பணி? தொழுகைக்கு வாங்க, அவ்வளவு தான். சமூகத்தில் சிறுக்கான காரியங்கள் நடக்குது, அதை சிற்குன்னு பேசுறது கிடையாது, தர்காவை பற்றி வாயை திறக்கிறதே கிடையாது, கல்வி இஸ்லாமிய கல்வியை நான் போதிக்கிறேங்கிறது,
கல்வி வழிகாட்டி தலைவர்களாக இருக்கிறது, இயக்கத்துக்கு தலைமை தாங்கிறது, இப்படியெல்லாம் பொறுப்பு வகிக்கிறாங்க. நீ இஸ்லாமிய கல்வியை போதிக்கக்கூடியவனாக இருந்தால் மொதல் நீ என்ன சொல்லணும், இணை வைப்பு, சமூகத்தில் எது இணை வைப்பு இருக்கோ அது இணை வைப்புன்னு டிக்ளேர் பண்ணணும். அந்த இணை வைப்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ சொல்லணும். அவங்க இணை வைப்பு செய்ய மாட்டாங்களா, சரி சொல்ல மாட்டியா, நீ இணை வைப்புன்னு பகிரங்கப்படுத்த மாட்டியா? உன்னை எல்லாரும் நினைக்கிறானே இணை வைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவனும் நம்ம கொள்கையில் தான் இருக்கிறான், இவனும் நம்மளும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி நடக்கலாமா? அதுக்கு தான் இந்த சூரா, இந்த அத்தியாயம் இது, இந்த அல் காஃபிருன் அத்தியாயம் காஃபிர்களை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது, காஃபிர்களேன்னு. அதில் முஸ்லீம்களுக்கும் நிறைய படிப்புன்னு இருக்குது. இஸ்லாம் என்றால் மூணு விஷயம், தௌஹீத், கட்டுப்பாடு, இணை வைப்பிலிருந்து பகிரங்கமாக விலகணும். எப்படி இப்ராஹிம் நபி விலகினார், இன்னா புரா மின்கும் ஓ மின்மா தாழ்புதூன மின் தூன் இல்லா, இணை வைக்கக்கூடிய தங்களுடைய சமூக மக்களை பார்த்து சொன்னார்கள், உங்கள் கொள்கை வேற என் கொள்கை வேற, நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஆள் கிடையாது, ஒரே கொள்கை உள்ளவர்கள் கிடையாது, நீங்கள் வணங்கக்கூடியதை விட்டு நான் விலகி கொள்கிறேன். இந்த விலகுதலைத்தான், இந்த கொள்கை பிரகடனத்தை தான் அல் காஃபிரூன் அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கட்டளையிட்டு செய்ய சொல்கிறான். நபிக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளை போடுறான்னா அது நபிக்கு மட்டுமா சொல்லுங்கள், நபிக்கு மட்டுமா? நபிக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்து தான். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த சமூகத்தில். ஏன்னா இந்த இடத்துல என்ன பார்க்குறாங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களும் சொர்க்கம் போகணுன்னு தான் ஆசை. அதுக்காக குஃப்ரை வந்து குஃப்ர் இல்லைன்னு மறைக்க முடியுமா? குஃப்ரை குஃப்ர்னு சொல்லாமல் நம்ம மௌனியாக இருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் இணை வைப்புன்னு பகிரங்கமாக சொல்லாமல் அதை பூசி முழுக முடியுமா? கூடாது. இந்த இடத்துல தான் நமக்கு அப்படி பார்த்தா ரசுல்லாவோட நெருங்கிய உறவினர்கள், இரத்த பந்த உறவுகள் தான் இந்த மக்கத்து மக்கள் எல்லாம். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லா இரத்த பந்த உறவுகள் ஊரார்கள். ஆனால் அல்லாவுக்கு இணை வைப்புன்னு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அல்லாவுடைய கட்டளை, நீங்க வணங்குறத நான் வணங்க மாட்டேன், சொல்லணும். கூட பிறந்தவனாக இருந்தாலும் சொல்லணும். ஒரே ஊரார்களாக இருந்தாலும் அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்களா? நீ நல்ல முஸ்லீமா இருந்தா, நீ உண்மையான முஸ்லீமா இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை பின்பற்றக்கூடியவனா இருந்தா நீ பகிரங்கப்படுத்தணும். என்ன பகிரங்கப்படுத்தணும்? நீங்க இணை வைக்கிறீங்க, நீங்க குஃபுர்ல தான் இருக்கிறீங்க. அவங்கள முறையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தெல்லாம் எடுத்து சொல்லி, குர்ஆன் வசனங்களை எல்லாம் சொல்லி, அவங்க குஃபுர்ல இருக்கிறாங்க, ஷிர்க்ல இருக்கிறாங்கன்னு பகிரங்கப்படுத்திய பிறகு, அதற்கு பிறகும் அவன் அந்த இணை வைப்பிலே ஊறி போவானே ஆனால், பிடிவாதமாக இருப்பானே ஆனால், நீ அவனை காஃபிர் தானப்ப சொல்லணும். இது அல்லாஹ் சொல்றான், காஃபிர்னு சொல்லுங்கிறான். அப்ப இதுல என்ன, நமக்கு இந்த இடத்துல எப்படி காஃபிர்னு சொல்கிறது? அவன் அதை ஏற்றுக்கிற மாட்டானே, அவன் ஏற்றுக்கிற மாட்டாங்கிறதுக்காக சொல்லாமல் இருக்கலாமா? சொல்லணும். அல்லாஹ்வுடைய அதுக்கு விதிமுறை இருக்குது. சும்மா எடுத்தோன்னு ஒரு ஆளை காஃபிர்னு சொல்லாமல், மார்க்கத்தை இணை வைக்கிறாங்கன்னா ஆதாரங்களை எல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம், இல்லை இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு மனமுரண்டாக இருந்தாங்கன்னா, அவங்கள ஐயா ஐயுகள் காஃபிரூன், காஃபிர்களே என்று குர்ஆன் பிரகடனப்படுத்த சொல்கிறது. அப்போ நமக்கு ஈமானி உணர்வு இருந்தால் நமக்கு என்ன, அதை எப்படி நம்ம காஃபின்னு சொல்கிறது? நமக்கு மத்தியில் உள்ள அந்த இது போயிருமே, போனால் போகட்டும், நீ அல்லாவை நம்பினவனாக இருந்தால் சொல்லத்தான் வேணும், இது குர்ஆனுடைய கட்டளை. அப்போ பல பேர் என்ன செய்கிறது, மனிதர்களுடைய அந்த முகத்துக்காக, அவர்களுடைய உறவு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இணை வச்சாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒட்டி உறவாடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கொள்கை வேறுபாடை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து பழகுங்க, அவங்க வந்தாங்கன்னா பழகுங்க, தப்பே கிடையாது. ஆனால் பல பேர் என்ன செய்யறது, அந்த கொள்கை வேறுபாடை காட்டிடக்கூடாதான். உன் கொள்கை என்னன்னு கேட்டால் சொல்கிறது இல்லை. நீ தர்காவுக்கு போவியா, இறந்தவங்களை அழப்பியா, அழைத்து பிரார்த்தனை செய்வியா, மௌலூது ஓதுறதை நீ அங்கீகரிக்கிறையா, இதெல்லாம் பற்றி வாயை திறக்கிறதே இல்லை. ஏன்னா சொன்னால் ஆட்கள் வரமாட்டாங்களாம். எப்படி பாருங்கள், இந்த மாதிரி சமூகத்தில் நினைக்கக்கூடிய நிலவக்கூடிய இணை வைப்பு காரியங்களை இணை வைப்புன்னு பகிரங்கமாக சொன்னால் என்னது, அவங்களுடைய அங்கீகாரம் கிடைக்காது. இப்படி ரசுல்லா பார்த்துருந்தா மக்கத்து காஃபியோட சேர்ந்துருப்பாங்களே. இது பாத்தில், இந்த மாதிரி சிந்தனையில் ஒருவன் இருந்தால், ஒரு அழைப்பாளன் இருந்தால், அவன் இஸ்லாமிய அழைப்பாளனே அல்ல, அவன் இஸ்லாமிய கல்விமானே கிடையாது. அவன் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி, மணிக்கணக்கில் பேசினாலும் சரி, இணை வைப்பு சமூகத்தில் இணை வைப்புன்னு சொல்லாமல் தன்னுடைய கொள்கையை தெளிவுபடுத்தாமல் இருந்தால் அவன் சரியான கொள்கைவாதியே கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, இந்த மார்க்கத்தில் யார் காஃபீர்களாக இருக்கிறாங்களோ அவர்களை காஃபீர் என்று பிரகடனப்படுத்த வேண்டும். பிறன அதோடு மட்டுமல்ல, நீ சொல்லணும், ஓம் கொள்கை வேற என் கொள்கை வேறு, நீ வணங்குறத நான் வணங்கலை,
நீ உன்னுடைய வணக்கம் வேற, ஏன் வணக்கம் வேறன்னு நம்ம சொல்லணுமா? லா அபுது மா தாபுதூன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். இப்படி சொன்னால் என்ன நடக்கும்? வேறுபாடு வரும். வரட்டும், வரணும், அதை ஏற்க வேண்டும். அது எப்படி இந்த வேறுபாட்டை நம்ம உருவாக்குறது அப்படின்னு உனக்கு என்ன வந்தால், நீ சரியான முஸ்லீம் இல்லை, நீ ஈமான் கொள்ளலை. இப்போ உன்னுடைய ஈமானுடைய அடையாளமே எங்கே இருக்குன்னா, இந்த கொள்கை பிரகடனத்தில் தான் இருக்குது. இணை வைப்பில் அப்படி தான் இருக்கணும். இணை வைப்பான், அல்லாஹ் அல்லாஹ்வர்கள் வணங்குறாங்களா, அப்போ நம்ம அவங்களுக்கு மார்க்கத்தெல்லாம் எடுத்து சொன்ன பிறகும் அவங்க அப்படியே இருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த வேறுபாட்டை பிரகடனப்படுத்தணும், அடையாளப்படுத்தும், பகிரங்கமாக பேசணும். இதுதான் காஃபிரூன் அத்தியாயத்துடைய கட்டளை. இந்த அத்தியாயத்துக்கு நிறைய சிறப்பு இருக்குதுங்க. ரசூலுல்லாஹி இஸ்லாஸ் அவர்கள் உம்ராவுக்கு நம்ம போகிறோம்ல, உம்ரா ஹஜ்ஜுக்கு தவாஃப் செய்துவிட்டு, ஏழு தடவை தவாஃப் செய்துவிட்டு மகாமே இப்ராஹிம் வந்து ரெண்டு ரக்காயத்து தொழுகிறோம். அந்த ரெண்டு ரக்காயத்தில் ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு ரக்காயத்தில் ஓதுன சூரா என்னென்னா, இந்த காஃபிரூன் சூரா தான், காஃபிரூன் சூரா. அது மாதிரி வித்திரில் நம்ம ஓதுறோம் இல்லையா, முதல் அத்தியாயத்தில் சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதுவோம், ரெண்டாவது அத்தியாயத்தை காஃபிரூன். குறிப்பிட்ட சில இடங்களில் ரசூலுல்லாஹி அவர்கள் இந்த காஃபிரூன் அத்தியாயத்தை அதிகமாக ஓதியிருக்கிறாங்க. இன்னும் இந்த அத்தியாயத்தை ரசூலுல்லாஹி அவர்கள் சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் தூங்க போகும்போது இறுதியாக இந்த அத்தியாயத்தை ஓதிவிட்டு உறங்குங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹா பராஅத்தும் மினஷ்ஷிர்க், ஒரு மனிதன் இணை வைக்கவில்லை என்றால் இந்த இணை வைப்பிலிருந்து விலகுதலாக இந்த அத்தியாயம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த மாதிரி மக்களை பார்த்து நான் கேட்குறேன், இந்த மாதிரி மக்கள் அழைப்பாளர்கள் இருக்கிறாங்களே சமூகத்தில், இணை வைக்கக்கூடிய மக்களோட ஒட்டுறது, ஒன்றா பேசுறது, நடக்கிறது, அது தப்பு நம்ம சொல்லலை, பேசுங்க, பழகுங்க, அந்த பழக்க வழக்கத்தை நீங்கள் முறிக்காதீங்க, அதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் அவங்க வைக்கிறது இணை வைப்புன்னு அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களா? நீ வைக்கிற அந்த கொள்கையில் நான் இருக்க மாட்டேன், நீ செய்கிற அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்களா? இதை செய்யாமல் அவங்கள்ட்ட பேசுறது பழகிறதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மார்க்கத்துடைய மூணாவது அம்சத்தை விட்டுட்டீங்க. என்ன பராத், விலகணும்னு அல்லாஹ் சொன்னானே, அந்த விலகுதலை, அந்த கொள்கை பிரகடனத்தை நீங்கள் செய்யவில்லை. இதை அல்லாஹ் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலா அந்தும் ஆபிது நமா ஆபுது, நான் வணங்கக்கூடியவனை நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் இல்லை. இது ரொம்ப முக்கியம். இதை யாரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க? மக்கத்து இறைமறுப்பாளர்களை பார்த்து. அவங்க அல்லாவை வணங்கலையா? அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் வணங்கலைன்னு சொல்லி, ஆனால் அவங்க அல்லாவை நாம் வேற ஒரு பார்வையில் வச்சுருக்கிறோமே, அந்த பார்வையில் பார்த்தோம்னா அவங்க அல்லாவை வணங்கியிருக்கிறாங்க, ஆனால் அல்லாவுடைய பார்வையில் அவங்க அல்லாவை வணங்கலை. படைச்சவன் அல்லாஹ்ன்னு சொன்னாங்க, அல்லாவையும் அவங்க துவா செஞ்சாங்க, வணங்கினாங்க. அதாவது நம்முடைய பார்வையில் உள்ள வணக்கத்தை நான் சொல்கிறேன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி, இவர்கள் கப்பலில் பயணம் செய்தால் ஒரு பெரிய சூறாவளி வருகிறது, பேராபத்து ஏற்படுகிறது. அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா? தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே குறிப்பாக்கி அந்த இடத்துல யாரையும் அழைக்காமல் அல்லாவை மட்டும் அழைச்சி பிரார்த்தனை பண்ணி அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. எப்போ பேராபத்து வந்தா, ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி, அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி நிலத்துக்கு கொண்டு வரும்போது, ஃபைதாஹும் யுஷ்ரிகூன், அப்போது அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிக்கிறார்கள். இப்போ மக்கத்து காஃபிர்கள் எப்போ அல்லாவை மட்டும் வணங்கினான்னா, கப்பலில் போகும்போது. ஏன் பயம் இருக்கும்ல, சூறாவளி வந்துருமா, அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இப்போ நமக்கு மனிதர்கள் வரமாட்டாங்க, நம்முடைய சிலைகள் வராது, அல்லாஹ் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லி அல்லாவை மட்டும்தான் அங்கே கூப்பிடுவான், வேறு யாரும் அழைக்க மாட்டான், வேறு யாரும் அவனுடைய நினைவுக்கு வரமாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் காப்பாற்றி நிலத்துக்கு கொண்டு வந்துட்டான், அந்த பயமெல்லாம் தெளிஞ்சிருச்சுன்னா அப்போ தான் இணை வைப்பு வைக்கிறது. ஆனால் நம்ம மக்கள் என்ன, பெரிய ஆபத்து வந்தாலே யா முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி தான், ஷாவுல் அலி பாதுஷா தான், அப்போ அவனை விட இணை வைப்பில் ரொம்ப கடுமையாகவும் மோசமாகவும் இருக்கிறாங்க. அதான அர்த்தம், அவங்க கூட ஆபத்து வரும்போது அல்லாஹ் மட்டும்தான் அழைச்சான், சந்தோஷமான நேரத்தில், ஆபத்து இல்லாத நேரத்தில் தான் இணை வச்சான். ஆனால் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதை நம்ம நம்பணும், உண்மைன்னு சொல்லணும். அப்போ எப்போ அவங்களை இணை வைப்புலேருந்து மீட்டெடுக்கிறது? அவங்க மேலே உள்ள பாசத்தினால இணை வைப்பில் நம்ம பூசி முழுகலாமா? இல்லைங்க, தெளிவாக நம்ம சொல்லணும். அப்போ அவர்களை விட இவர்கள் இணை வைப்பில் மோசமானவர்களாக இருக்கிறாங்க. துன்ப நேரத்திலேயே என்ன செய்கிறாங்க, மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானுங்கிறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, ஒரு நோய் வந்துருச்சுன்னா இறந்து போனவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ இணை வைப்பாளர் கூட மோசமாக தானே இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான்,
நான் வணங்கக்கூடியதை நீங்கள் வணங்கவில்லை. மக்கத்து காஃபிர்கள் அல்லாவே இல்லைன்னு சொல்லலை, அல்லாவை நம்புனாங்க. பேராபத்து வரும்போது அல்லாவை பிரார்த்தனை பண்ணாங்க, ஆனால் அது எதுவுமே அல்லாவுடைய பார்வையில் என்ன கிடையாது, இபாதத்து கிடையாது. ஒரு மனுஷன் அல்லாவுக்கு இணை வைத்து கொண்டு அல்லாவை வணங்கினால் அல்லாவுடைய பார்வையில் அது இபாதத்தே கிடையாது. அதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. நான் வணங்குறதை நீங்கள் வணங்கலைன்னா என்ன அர்த்தம்? மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ் வணங்குறாங்க, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்ல சொல்கிறான், நான் வணங்குறதை நீங்கள் வணங்கலை, அப்படின்னா நீங்கள் அல்லாவை வணங்கலை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மனிதன் அல்லாவுக்கு இணை வைத்து கொண்டு அல்லாவையும் வணங்கினால் அல்லாவுடைய பார்வையில் அது வணக்கமே இல்லை, அவன் அல்லாவை வணங்கவே இல்லை. தொழுகிறான் வைங்க, நோன்பு வைக்கிறான், ஆனால் அவன்கிட்ட இணை வைப்பு இருக்குது, இவன் அல்லாவை வணங்குறான்னா நாம வெளிப்படையில் பார்த்து என்ன செய்வோம், அல்லாஹ் வணங்குறான்னு சொல்லுவோம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இவன் அல்லாவை வணங்கவே இல்லை. ஏன்னா லா இன் அஷ்ரக்த, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் லா யஹ்பதன் அமலுக, உன்னுடைய அமல் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு சமூகத்தில் பல சகோதரர்களை பார்க்குறோம், மனவயதில் இதை சொல்கிறோம், இதை பார்த்து நீங்கள் திருந்திக்கோங்க. ஏன்னா அல்லாஹ்வை நீங்கள் வணங்குறீங்க, தொழுகிறீங்க, ரமலான்ல நோன்பு வைக்கிறீங்க, இதெல்லாம் எதுக்காக செய்கிறீங்க? அல்லாஹ்கிட்ட கூலி கிடைக்கணுங்கிறதுக்காக தானே செய்கிறீங்க. ஆனால் இதை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இறந்தவங்களை அல்லாஹ்விடத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணுறது, அவ்வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அவர்களுக்கு செலுத்துறது, இது மாதிரி வேலைகளை நீங்கள் இன்னொரு பக்கம் செய்தால் நீங்கள் தொழுகவில்லை, நீங்கள் நோன்பு நோற்கவில்லை, நீங்கள் அல்லாவே வணங்கவில்லை என்பதுதான் அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய தீர்ப்பு. இது அல்லாஹ் சொல்லி காட்டான். அடுத்து மறுபடியும் வலா அன ஆபிதும் மா அபத்தும், ரெண்டாவது தடவையும் நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்கக்கூடியவன் இல்லை. நீங்கள் எதை இப்போ வணங்கிட்டு இருக்கிறீங்களோ அதை நான் வணங்கக்கூடியவன் இல்லை, ரெண்டு தடவையும் அல்லாஹ் வலியுறுத்துறான். அப்போ எந்த அளவுக்குன்னா மக்கத்து இறை மறுப்பாளர்கள் நிராசை அடைஞ்சன் அவ்வளவுதான். முகமது ஒரு தடவை சொல்ல மாட்டேங்கிறாரு, பல தடவை திரும்ப திரும்ப நம்மகிட்ட என்ன செய்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நீங்கள் வணங்குறத நான் வணங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு என்ன, இவர் வரமாட்டார் அப்படின்னு ஒரு நிராசை. எப்போ ஒரு மனுஷனுக்கு நிராசை அடையும், ஒரு தடவை சொன்னால் மறு தடவை வருவாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பல தடவை மறுபடியும் திரும்பி திரும்பி சொன்னால் ஆஹா இவர் வரமாட்டாருங்க, ஏன்னா அவர் இத்தனை தடவை நம்ம சொல்லி பார்த்தாச்சு, நம்ம ஒரு தடவை சொன்னால் பத்து தடவை திரும்பி சொல்லுவார், மாட்டேன்னு பத்து தடவை சொல்லுவார் அப்படின்னு நிராசை அடைஞ்சிருவாங்க. மாற்றுக் கொள்கையில் இருக்கக்கூடியவங்க உங்கள் விஷயத்தில் நிராசை அடையணும். அந்த அளவுக்கு இவரா இவர் அவர் கொள்கையில் கரெக்டாக இருப்பார், வரவே மாட்டார் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு நீ உன் கொள்கையை ஒரு தடவை இல்லை பல தடவை திரும்ப திரும்ப நீ சொல்லணும் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வலியுறுத்துகிறான். அப்போ நாம் இந்த தௌஹீத் விஷயத்தில் எவ்வளவு தெளிவாகவும் ஓப்பனாகவும் அதை நம்ம டிக்ளேர் பண்ணணுங்கிறத அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். மறுபடியும் வலா அந்தும் ஆபிதுனமா ஆபுது, நான் வணங்கக்கூடியதை நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் இல்லை. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் அல்லாவை தொழுதாலும் நீங்கள் அல்லாவை வணங்கினாலும் அல்லாவை பிரார்த்தனை பண்ணாலும் இன்னொரு பக்கம் அல்லாவுக்கு என்ன வச்சிங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கிற மாட்டான். நீங்கள் அல்லாவையே நம்பலை, அல்லாவையே நீங்கள் வணங்கலை, அதனால் இணை வைப்பை விடுங்க, அல்லாவை மட்டும் வணங்குங்க, அப்போ தான் நீங்கள் அல்லாவை வணங்குவீங்கிறத மறுபடியும் ரெண்டாவது தடவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க. கடைசியாக லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் வணக்கம் உங்களுக்கு, என் வணக்கம் எனக்கு. இது கடைசியாக, உங்கள் வணக்கம் உனக்கு உங்களுக்கு, எங்கள் என் வணக்கம் எனக்கு. பல பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. இறை மறுப்பாளர்கள்ட்ட பேசும்போது, முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட பேசும்போது உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கும்பாங்க. அந்த மக்களுக்கு இணை வைப்பு தப்புன்னு சொல்கிறதில்லை, அது நரகத்துக்கு அழைச்சிட்டு போகும் அதையும் பிரச்சாரம் பண்ணுறதில்லை. என் கொள்கை வேற உங்கள் கொள்கை வேற அதை எதையுமே சொல்கிறதில்லை. ஆனால் இந்த கடைசியை மட்டும் சொல்கிறது, என்ன உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. இஸ்லாம் அப்படி தாங்க சொல்லியிருக்கு, உங்கள் மார்க்கம். ஏன்னா இஸ்லாம் வந்து அவங்க மார்க்கத்தை அவங்களுக்கு கடைபிடிக்க சொன்ன மாதிரி அந்த அர்த்தத்தில், எப்படி உங்கள் மார்க்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிக்கோங்க, இஸ்லாம் அப்படி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு, நாங்கள் எங்கள் மார்க்கத்தை கடைபிடிச்சிக்கோம், அந்த அர்த்தமாக இந்த வசனத்துக்கு. பல பேர் அந்த அர்த்தத்தில் அதை யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம், அதுக்கு மாத்தமான அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் எங்கள் கொள்கைக்கு வாங்கன்னு சொல்லும்போது உங்கள் கொள்கைக்கு வரமாட்டான், உங்கள் கொள்கை வேறு என் கொள்கை வேறு, நீங்கள் வேணால் உங்கள் கொள்கையை கடைபிடிச்சிக்கோங்க, நாங்கள் எங்கள் கொள்கையில் தான் இருப்போம், உங்கள் கொள்கைக்கெலாம் வர முடியாது
அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் என்னது, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. அப்போ இதை எப்போ ஒரு முஸ்லீம் சொல்லணும்னா, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு அழைப்பு பண்ணி செஞ்சுட்டு அவங்க இணைவைப்பில் இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் என்ன உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லணும். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல் காஃபிரூன் அத்தியாயம் நாம் நம்முடைய ஈமானிய உறுதியை நமக்கு பிரகடனப்படுத்து. என்ன ஈமானியுடைய உறுதி? நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடந்தால், அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை இணை வைக்கக்கூடிய மக்கள் கொள்கையில் அவர்களும் நாமளும் ஒன்று கிடையாது. அவங்க கொள்கை வேற, நம்ம கொள்கை வேற. அவங்க நம்ம வணங்குறத வணங்கலை, அவங்க வணங்குறத நம்ம வணங்கலை. இந்த வேறுபாடை பகிரங்கமாக நம்ம வார்த்தையில் சொல்லணும். இதை எப்படி சொல்லணும்? நம்ம வாயால் கொல் சொல்லுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆக நம்ம இதை வாயால் என்ன செய்யணும்? சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே இதை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சந்தேகம் இருக்கா சொல்லுங்க. அதுபோல் வந்து இப்போ உள்ள மக்கள் வந்து அல்லாவையும் எண்ணிக்கிறாங்க, ரசூலையும் எண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ஹஜ் செய்கிறாங்க, இப்போ ரம்ஜான் மாசமாக போய்க்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, அந்த தடவை வந்து போகிறாங்க. ரெண்டு பேரும் எப்படி இருந்து ஒரே மரத்தில் இருந்தாங்களா, இல்லை ஏதாவது வித்தியாசம் இருக்காங்க? சரி, சகோதரர் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, மக்கத்து காஃபியர்களுக்கும் இப்போது இணை வைக்கக்கூடிய மக்களுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. மக்கத்து இறைமறுப்பாளர்கள் ரசூல் சல்லாஸ் அவர்களை இறை தூதராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை, குரானையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. குரானை இறைவதம் நம்புனாங்களா? அதை நம்பலை. நபி சல்லாஸ் அவங்கள ரசூல் நம்புனாங்களா? அதை நம்பலை. இது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் நம்ம சமூகத்தில் இறந்தவங்ககிட்ட அழைச்சி பிரார்த்திக்கக்கூடியவங்க, தர்காவுக்கு போகக்கூடியவர்கள், இவங்க இப்படி இல்லை. ரசூல் சல்ல முஹம்மது ரசூல்லான்னு நம்புகிறாங்க, லா இலாஹ இல்லல்லாங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. மக்கத்து இறை மறுப்பாளர்கள் லா இலாஹ இல்லல்லாவை சொல்லவே இல்லை, அதை சொல்ல மாட்டோங்கிற அடிப்படையில் அவங்க இருந்தாங்க. ஆனால் இந்த சமூகத்தில் உள்ளவங்க லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறாங்க, முகமது ரசுல்லா அப்படிங்கிறாங்க. குரான் இறைவேதமா என்று கேட்டால் இறைவேதம் நம்புகிறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் என்ன செய்யுது? இருக்குது. என்ன ஒரு வித்தியாசம்னா, இவங்க அறியாமல் இருக்கிறாங்க, அதான அர்த்தம். அதாவது ஒரு வகையில் ஒத்துமை, அவங்க செஞ்சது இணை வைப்பு, இவங்க செய்கிறது இணை வைப்பு. இந்த வகையில் மக்கத்து இறைமறுப்பாளர்களுக்கும் நம்முடைய சமூகத்தில் இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் ஒத்துமை இருக்குது. இப்போ ஒரு இறந்து போனவங்ககிட்ட போய் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எங்கள் நோயை நீக்குங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் நீக்குங்க, ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த தர்காவில் போய் தங்குறது, நேர்ச்சை பண்ணுறது, இதே வேலையை தான் யார் செஞ்சாங்க? மக்கத்து இறைமறுப்பாளர்கள் செஞ்சாங்க. அப்போ காரியம் ஒன்று, ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை அந்த வகையில் கொஞ்சம் வேறுபடுது. என்ன வேறுபாடுன்னு கேட்டால், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹை ஏற்றுக்கொள்ளலை, அதை பகிரங்கமாக நிராகரித்தாங்க, ரசூலை நிராகரித்தாங்க, குரானை நிராகரித்தாங்க. ஆனால் இவர்கள் அதையெல்லாம் நிராகரிக்கலை. அதெல்லாம் அவங்க நிராகரித்ததுனால அவங்க காஃபிர்கள். அவங்க யார்? காஃபிர்கள். ஆனால் இந்த சமூக மக்களை நம்ம காஃபிர்கள் என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அறியாமல் இருக்கிறாங்க. அப்போ அறியாமல் உள்ள மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? தெளிவுபடுத்தணும். இப்போ அவங்களுக்கு தெளிவுபடுத்த தேவையில்லை, ஏன்னா தெளிவுபடுத்தியாச்சு. அல்லாஹ்வை நம்பு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, நீ வந்து குரானை நம்பு, நீ இணை வைக்காத, நீ ரசூலை ஏற்றுக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க நிராகரித்தாங்க. அதனால் அவங்க காஃபியர்கள் என்று தெளிவாக குரானில் இதே அத்தியாயத்தில் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறாங்க, யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபியர்களேன்னு சொல்லி. ஆனால் இந்த சமூகத்தில் இப்படி யாராவது ஒரு ஆள் இணை வச்சாங்கன்னா, நம்ம உடனே என்ன செய்யக்கூடாது, அவங்கள பார்த்து காஃபியர்களேன்னு சொல்லக்கூடாது. ஏன்? அவங்க தான் ரசூல்லாவை நிராகரிக்கலையே, அவங்க அறியாமல் இருக்கிறாங்க, தாங்க செய்கிறது இணை வைப்புன்னு புரியாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாங்க, ரசூலை நம்பி இருக்கிறாங்க, குரானை நம்பி இருக்கிறாங்க, ஆனால் இணை வைப்புங்கிறத புரியாமல் இருக்கிறாங்க. அப்போ இந்த மக்களிடத்தில் எடுத்தோம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கள காஃபிர்கள் என்று முஷ்ரிக்கின்கள் என்று சொல்லக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அவங்கள்டத்தில் குரான் வசனங்களை ஆதாரங்களை காட்டணும். நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்க, இதெல்லாம் தப்பு, அல்லாஹ் இதெல்லாம் குஃபுருன்னு சொல்கிறான், இதை இணை வைப்புன்னு சொல்கிறான்னு அல்லாஹ்வுடைய வசனத்தை முதல் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நீங்கள் எடுத்து சொன்ன பிறகும், தக்க முறையில் ஆதாரங்களை எல்லாம் எடுத்து சொன்ன பிறகும் அவங்க இணை வச்சாங்கன்னா, அப்போ நம்ம அவங்களை என்ன தான் சொல்லணும், இணை வைப்பாளர்கள் என்று தான் நாம் நம்பணும். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அப்போ இணை சொல்லப்பட்ட பிறகும் அவங்க இணை வச்சாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம முஸ்லீம்னு சொல்கிறது?
நாம் சொல்ல முடியும். இப்போ அறியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு வேறுபாடு அவர்களுக்கு இவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அதாவது அந்த மக்களை புறக்கணிக்கணும்னா நம்ம முத ஒன்று விளங்கணும். இந்த மாதிரி இணை வைக்கிறாங்க அவங்கள புறக்கணிக்கணும்னா அவங்களுடைய அந்த சிற்கான காரியத்தில் நம்ம ஒன்று சேரக்கூடாது, அதுதான் அர்த்தம். மற்றபடி அவங்களோட பேசக்கூடாதுங்கிறதோ அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடாதுங்கிறதோ அவங்கள போய் நலம் விசாரிக்க இதெல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை, செய்ய சொல்லுது. இப்போ அந்த மக்களோட நல்ல பேசலாம், பழகலாம், நெருங்கலாம், நல்ல விஷயத்தில் ஒன்று சேர்ந்துக்கலாம், மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயங்களை எல்லாம் அவங்கள அழைச்சிக்கிறலாம், நம்மளும் முரணில்லாத விஷயங்களை அந்த மக்களோட பல அதெல்லாம் மார்க்கம் நிராகரிக்க சொல்லவே இல்லை, செய்ய சொல்லுது. என்ன விஷயம்னு கேட்டால் அவங்க இணை வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பணும், அவங்க இணை வைப்புங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லணும். இந்த விஷயத்தில் அவங்களுக்கு நமக்கு வேறுபாடு இருக்குங்கிறத அவங்க புரியணும். இணை வைக்கிறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, நம்ம போகாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஆதாரங்கள் ஹதீஸுகளை எல்லாம் எடுத்து சொல்கிறோம். கேட்டதுக்கப்புறமும் இருந்தாங்கன்னா அவங்க நம்ம விஷயத்தில் அவங்க ஒரு விஷயத்தை புரியணும், இவங்களா இவங்க தர்காவுக்கு வரமாட்டாங்கன்னு அவங்க விளங்கணும். அப்படி விலகிற மாதிரி நாம் நடக்கணும். இப்படி நடந்துக்கிட்டால் போதும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்ம பேணியவர்களாயிருவோம். மற்றபடி அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு மார்க்கம் தெரியல, பேசணும், பேசாமல் இருக்கிறதே தப்பு. அப்போ எப்படி அவங்ககிட்ட பேசாமல் இருந்தால் அப்போ யார் அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்கிறது? பேசணும், பழகணும், அது எல்லாம் செய்யணும், மாற்றுக்கிறதே கிடையாது. உறவுகளை இருந்தால் உறவை ஆதரிக்கணும், உறவு ரீதியில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்யணும், அதெல்லாம் நம்ம முறிக்க சொல்லணும். ஆனால் கொள்கை வேறுபாடு அவங்களுக்கு புரியணும். இவங்க வந்து நம்ம கொள்கையை நிராகரிக்கிறாங்க, இதை தப்புன்னு சொல்கிறாங்க, இதை பெரிய விஷயமாக பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க புரியணும். பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த புரிதலையே அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. நம்மளாம் ஒன்று தான், ஆ அவ்வளோதான், சிறுக்கு இருக்கும், சிறுக்க சொல்கிறதும் இல்லை, போகிறதும் வர்றதும் இல்லை. அவங்களும் இவங்களை பற்றி என்ன செய்வாங்க, நம்மளாம் ஒன்று தான் போல, இவரும் தர்காவுக்கு வருவார், இவரும் நம்ம இணை வைப்பு காரியத்தில் செய்வார் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்படி நினச்சாங்கன்னா அவங்க எப்படி நேர்வழிக்கு வருவாங்க? அப்போ அந்த வேறுபாட்டை அவங்கள்ட்ட பகிரங்கப்படுத்தி அது தவறுன்னு சொல்லணுங்கிறோம். மற்றபடி அவங்கள நம்ம வெறுத்து ஒதுக்கணும்னு நம்ம சொல்லலை, அது குரானுடைய கட்டளை கிடையாது. சரி, ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதலாவது கேள்வி என்னன்னா, ஒரு மனிதர் தர்காவுக்கு போகிறார், மந்திரிக்கிறார், இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்கிறார், இவர்கள் மரணித்தால் இவர்களுக்கு நம்ம ஜனாசா தொழுகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ குறிப்பிட்டு ஒருவர் விஷயத்திலே நம்ம இணை வைப்பாளர் என்று சொல்வதாக இருந்தால் நம்ம அவர் விஷயத்தை நல்ல தெளிவுபடுத்தணும். தர்காவுக்கு போகிறாருன்னா அவர்கிட்ட நம்ம முதல் பேசணும். ஒரு ஆள் தர்காவுக்கு போயிட்டாலே அவரை முஷ்ரிக்கென்று நம்ம முடிவெடுத்துட முடிய, அவர் எப்போ இணை வைப்பாளர் என்று முடிவெடுப்பதாக இருந்தால் அவர் வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை முதலாவது செய்கிறாரா என்பதை நம்ம உறுதிப்படுத்தணும். என்ன ஏன்னா ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், தர்காக்கெலாம் நான் சும்மா தான் போகிறேன், மற்றபடி நான் பிரார்த்தனைலாம் செய்யலைங்கிறார். அப்போ இவரை வந்து நம்ம ஒரு தவறு செய்கிறார்னு சொல்லலாம், ஆனால் இணை வைக்கக்கூடியவர் நம்ம சொல்ல முடியாது. எப்போ இணை வைக்கக்கூடியவர்னு சொல்ல முடியும்? அவர் இறந்து போனவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாதான் அவர் இணை வைக்கக்கூடியவர்னு சொல்ல முடியும். அப்போ இணை வைப்பாளர் என்று முடிவெடுப்பதற்கு முன்னால் நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் கவனிக்கணும். அவங்க இறந்து போனவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்களா? அவரிடத்துல நாம் ஏன் இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, இது இணை வைப்புன்னு நம்ம சொன்னோமா, இப்போ மார்க்கத்தை அவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சோமா, இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமும் ஒருவர் அந்த காரியத்தை ஆமாம் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் அவர் இணை வைப்பாளர் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜனாசா தொழுகக்கூடாது. நம்ம இணை வைக்காதவர்களுக்கு தான் நம்ம ஜனாசா தொழுகணும். ஒருவர் மந்திரிக்கிறார், மந்திரிக்கிறதுல ரெண்டு வகை இருக்குது. குரான் சொன்ன அடிப்பில் குரான் வசனங்களை எல்லாம் ஓதி மந்திரிக்கிறது மார்க் அடிப்பில் தவறு கிடையாது. ஆனால் அந்த தாயத்து போடுறது என்ன, தர்காக்களுக்கு வந்து அந்த தர்கா நம்பிக்கையை சொல்லி மக்களுக்கு மந்திரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை ஒருவர் செய்தால் அதுவும் இணை வைப்பு தான். அவர்களுக்கும் மார்க்கத்தை சொன்ன பிறகு அவர்கள் அதே கொள்கையில் இருந்து பிடிவாதமாக இருந்து மௌத்தா போவாங்கன்னா அவங்க இணை வைப்பாளர்கள் தான். அவர்களுக்கும் நம்ம ஜனாசா தொழுக முடியாது. ஏன்னா குரான் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான், உபை இப்னு சலூல் ரசூல் சல்லா சவங்கள ரசூல்னு ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அவன் முனாஃபிக், அவனுடைய ஜனாசாவில் நபி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, அல்லாஹ் கண்டிக்கிறான்.
மா கானலின் நபி அல்லதீன் ஆமனும் ஐஸ்தகஃபிருலில் முஷ்ரிகீன், இந்த நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது தகாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இங்கே தான் நம்முடைய இது கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன அது எப்படி சமூகத்திலலாம் ஒன்றா அவங்களுக்கு எப்படி நம்ம ஜனாசால பங்கெடுக்காமல் இருக்கிறது, அவங்களுக்கு எப்படி நம்ம துவா செய்யக்கூட அல்லாவுடைய கட்டளை. ஆமாம், கொஞ்சம் சிரமமாக இதில் தான் நம்முடைய ஈமானிய உறுதி இருக்குது. ஆக இணை வச்சாங்கன்னா இப்படி இணை வச்சாங்களா, சொல்லப்பட்ட பிறகும் அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வச்ச பிறகும் அவங்க இணை வச்சாங்கன்னா அவங்க விஷயத்தில் நம்ம ஜனாசா துவாலாம் கேட்கக்கூடாது. அதான் குரானுடைய கட்டளை. குறிப்பிட்டு ஒருவர் விஷயத்துல நம்ம வந்து சொல்றதா இருந்தா அவரை பத்தி உள்ள நாலேஜ் யாருக்கு இருக்குதோ அவங்க அதை என்ன செய்யலாம், முடிவெடுத்துக்கலாம். பகிரங்கமாக ஒருவர் தர்காவுக்கு முன்னின்று நடத்துகிறார், அந்த எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இணை வைப்பையும் அவங்க பகிரங்கமாக அங்கீகரித்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க இணை வைப்பாளர்கள் தான். அவங்கள பின்பற்றி நம்ம என்ன செய்ய முடியாது, தொழுக முடியாது. அதாவது அதை நம்ம உறுதிப்படுத்தணும், அதை நம்ம என்ன செய்யணும், உறுதிப்படுத்தணும். இப்போ அந்த தர்காவை போகக்கூடிய எல்லாரையும் புத்தாம்போது என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு போகக்கூடியவங்க சில பேர் என்ன செய்கிறாங்க, சில சமூக சூழல் அவங்க என்ன செய்கிறாங்க, நிர்பந்தம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நிர்பந்தம் கிடையாது, அப்படின்னா அது தவறாக செய்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் இறந்து போனவங்களை அழைச்சி பிரார்த்திக்கலாமான்னு கேட்டால் பிரார்த்திக்க கூடாதும்பாங்க. அப்போ தெளிவாக இது இணை வைப்பு இது தப்புன்னு சொன்ன ஒரு மனிதரை நம்ம என்ன செய்ய முடியாது, இணை வைப்பு இணை வைப்பாளர்கள்னு சொல்ல முடியாது. ஏதோ அவங்க சிக்கியிருக்கிறாங்க அல்லது துனியாவுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, வளைஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி வேணால் அவங்க விஷயத்தில் தப்பாக பாதையில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாமே தவிர இணை வைப்பாளர்கள்னு சொல்ல முடியாது. எப்போ இணை வைப்பாளர் சொல்ல முடியும்னா, ஆமாம் அதில் என்ன தப்பு இருக்குது, இறந்தவங்களை அழைக்கத்தான் வேணும், அது சரிதான். இப்படி அதை நியாயப்படுத்தி பேசக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க விஷயத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், இணை வைப்பாளர் என்று நம்ம முடிவெடுக்கணும். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை பொதுவாக நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியாது. ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும், முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். கலந்துக்கிற கூடாது, அடக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களை ஈடுபடலாமான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சமூகத்திலே அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்த இணை வைப்பாளர்களாக இருந்தால் ஜனாசாவை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டவங்களாக இருந்தால் அவர்கள் உறுதியாக இணை வைப்பாளர்கள் என்பதும் தெளிவாக இருந்தால் அவங்க ஜனாசாவை போய் பார்க்கறது தப்பு கிடையாது, பார்க்கறது போய் தப்பு கிடையாது. ஆனால் நாம் முன்னின்று ஒரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை எல்லாம் அவருக்கு செய்யக்கூடாது. அவருக்கு கஃன் இடுறது, ஜனாசாவை பின்பற்றி போகிறது, அடக்கஸ்தலத்தில் போய் பங்கெடுக்கிறது, ஜனாசா தொழுகிறது, இந்த மாதிரியான காரியங்கள் எதையுமே நம்ம ஈடுபடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தெளிவாகவே குர்ஆனில் சொல்கிறான், வலா தக்கும் அலா கபிரிஹி, இந்த மாதிரியான ஆட்களுடைய கபிரிலே நீ நிற்காதேங்கிற அல்லாஹ் குர்ஆனுடைய கட்டளை என்ன, வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும், அவர்களில் யார் இறந்து போனாலும் அவங்களுக்கு நீ ஜனாசாவும் தொழக்கூடாது. ஒன்று, ரெண்டாவது வலா தக்கும் அலா கபிரிஹி, நீ முன்னின்று அவருடைய கபிரிலே நீ நிற்கவும் கூடாதுங்கிற அல்லாஹ். அப்போ இந்த மாதிரி வேலைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் பார்க்குறது தப்பு கிடையாது, நம்ம இறைமறுப்பாளர்களை கூட பார்க்கலாம். ஒரு முஸ்லீம் அல்லாதவங்க மரணிச்சா கூட என்ன செய்யலாம், போய் பார்த்து அந்த குடும்பத்தார்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், அது தப்பு கிடையாது, ஆறுதல் சொல்கிறதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் இந்த ஜனாசாங்கிறது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள்னு வருது, இந்த கஃன் இடுறது, தொழுகு வைக்கிறது, ஜனாசாவை பின்பற்றி போகிறது, அடக்கு ஸ்தலத்துக்கு போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. ரெண்டு மாதத்தில் அவங்க மரணிக்கிறதுக்கு முன்னாடி நோயில் இருந்திருக்கிறாங்க, அப்போ அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி இருந்தால் அவர்களை நம்ம எப்படி முஷ்ரிக்குன்னு சொல்கிறது அப்படின்னு ஒரு ஆள் கேள்வி கேட்குறாங்க. அதாவது என்னென்னா எல்லா நேரத்திலையும் அவர் இணை வைப்பாளர் தான் இருந்திருக்கார், இணை வைப்பிலையும் மூழ்கி போயிருந்திருக்கிறார், சொல்லப்பட்ட பிறகும் அதிலே இருந்திருக்கார். ஆனால் கடைசி ரெண்டு மாதத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கார், அப்போ அவர் திருந்திருக்கலாம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. நம்முடைய கடமை என்ன, உள்ளத்தை பார்த்து நம்ம முடிவெடுக்க முடியாது, வெளிப்படையை பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணும். அந்த ரெண்டு மாதத்தில் அவர் பகிரங்கமாக சொல்லியிருக்காரு, சம்மந்தப்பட்டவங்க யார்கிட்டையாவது நான் தப்பு செஞ்சுட்டேன், இணை வச்சுட்டேன், நான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டாருன்னு உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சா அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அவர் முஸ்லீம்னு முடிவெடுங்க. அப்படி எதுவும் ஆதாரம் கிடைக்காதப்ப நீங்களாம் என்ன செய்யக்கூடாது, திருந்தி இருக்கலாமேன்னு சொன்னால் நீங்கள் என்ன எதை பார்க்குறீங்க, அவருடைய உள்ளத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சு, உள்ளத்தை பார்க்கக்கூடிய தன்மை அதிகாரம் நமக்கு இல்லை.
உள்ளத்தில் உள்ளதை நமக்கு அறியக்கூடிய தன்மையும் இல்லை. அவருடைய வெளிப்படை என்ன? கடைசி வரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு? இணைவைப்பில் தான் அவர் இருந்து வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். இப்போ அதுக்கு மாத்தமாக அவர் வெளியில் சொல்லாத வரைக்கும், நாலு பேர்கிட்ட கருத்தை சொல்லாத வரைக்கும் அவர் இணைவைப்பாளர் தான். அப்படி கடைசியில் ரெண்டு மாதம் என்ன, ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிட்டாருன்னு வைங்கிறேன். குடும்பத்தார்கள் வந்து சொல்கிறாங்க, இங்கே கடைசியில் அவர் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அவங்க குடும்பத்தார்கள் உங்கள்கிட்ட சாட்சி சொல்கிறாங்களா? முடிஞ்சிருச்சு, அவர் முஸ்லீமாக நம்ம அங்கீகரிச்சிருவோம். இப்போ எந்த ஆதாரமும் கிடைக்காம நம்மளும் என்ன செய்யக்கூடாது, மாறி இருக்கலாம் தானே போகக்கூடாது. அது நம்முடைய வேலை கிடையாது. இறுதி கேள்வி இறந்து விட்டால் ஆண் மையத்து இருக்கிறது, பெண் மையத்து இருக்கிறது. ஆண்கள் பெண் மையத்தை பார்க்குறாங்க, பெண்கள் என்ன செய்கிறாங்க, ஆண் மையத்தை பார்க்குறாங்க. இது பார்க்குறதுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்குதான்னு கேட்குறாங்க. அதாவது உயிரோடு இருக்கும்போது ஒருவரை நம்ம எப்படி பார்க்கலாமோ அதே இது மரணித்ததுக்கப்புறம் அதே தோற்றத்தில் அவரை பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஒரு பெண் முகத்தை வெளியில் திறக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்டால் அனுமதி இருக்குது. முகத்தை பெண்கள் விரும்பினால் மூடலாம், விரும்பினால் என்ன செய்யலாம், திறந்து வைத்திருக்கலாம். அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் திறந்து வைக்கிறது மார்க் அடிப்பில் தவறு கிடையாது. ஒரு பெண்மணி முகத்தை திறந்து கொண்டு வந்தால் நாம் பார்க்குறோம், நம்ம குற்றவாளி ஆகுவோமா? குற்றவாளி ஆக மாட்டோம். சரி, ஆண்களை பெண்கள் பார்க்குறாங்க, ஆண்கள் நம்ம திறந்து தான் இருப்போம், அப்போ பெண்கள் பார்ப்பாங்க, அவங்க குற்றவாளி ஆகுவாங்களா? ஆக மாட்டாங்க. எப்போ குற்றம் என்பது வரும்னு கேட்டால் அந்த தவறான பார்வைன்னு இருக்குது இல்லையா? என்ன தவறான பார்வை? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மூமினானா குல்லில் மூமினீன மூமினா, மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் நபியை சொல்லுங்கள், யஹுதுல் நபின் அபுசாரிகின்ன, பெண்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், அது மாதிரி ஆண்களும் யஹுத்து மின் அபுசாரிகின் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அப்படிங்கிற அல்லாஹ். அப்போ இந்த தப்பான பார்வையை தான் அல்லாஹ் கூடாதுன்னு சொல்கிறானே தவிர, நார்மலாக அந்த தவறான எண்ணங்கள் இல்லாமல் பார்க்கறது மார்க்கடிப்பில் தவறு கிடையாது. இது உயிரோடு இருக்கும்போது நம்ம பார்க்கத்தான் செய்வோம். இதே இது மையத்தாக இருந்தாலும் தவறு கிடையாது. ஒரு ஆண் மையத்து மௌத்தா போயிருச்சு, முகத்தை பெண்கள் பார்க்கறதுல குற்றம் கிடையாது. ஒரு பெண் மையத்து இறந்து போய் இருக்கிறார், ஒரு பெண் மௌத்தா போய் விட்டார், அவருடைய முகத்தை ஆண்கள் பார்க்கறது குற்றம் கிடையாது. முகத்தை பார்க்கலாம். ஆனால் அந்த மையத்தை அமைக்கக்கூடியவர்கள் எப்படி அமைக்கணும்னு கேட்டால், ஒரு ஹிஜாபோடு அந்த பெண் இருக்கணும். அந்த மையத்தை எப்படி இருக்கணும், முகம் மட்டும் தெரியக்கூடியவளாக இருக்கணும், மற்ற பாகங்கள் கைகால் எதுவும் தெரியக்கூடாது. இப்படி இருந்தால் ஆண்களும் பார்க்கலாம், பெண்களும் பார்க்கலாம், அது தவறு கிடையாது. வாஹிர் தாவானானி அஹம்துல்லாஹி சந்தேகப்படுத்தலாம். சந்தேகம் நிறைய இருக்கும், இப்போ கேட்க சொன்னால் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். சரி, தற்கொலை செய்யக்கூடியவர்களுக்கு ஜனாசா தொழுகை உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தான் ஜனாசா தொழுகை இல்லை, நல்ல விளங்கிக்கிறணும். தற்கொலை செய்யக்கூடியவர்கள் இணை வைப்பாளர்கள் கிடையாது. பெரும்பாவம் தற்கொலை என்பது பெரும்பாவமே தவிர, மார்க்கத்தில் எவ்வளோ விஷயங்கள் பெரும்பாவமாக இருக்குது. அதுக்காக பூரா என்ன நினைச்சக்கூடாது, அவங்களை பின்பற்றி தொழக்கூடாது, அவங்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லைன்னு நம்ம இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு என்ன, ஒரு மனுஷன் உபச்சாரம் பண்ணுறான், நல்ல தெரியுதோ உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு, ஆனால் அவன் முஸ்லீமாக இருந்திருக்கிறான், இவன் மௌத்தா போனால் ஜனாசா தொழுகலாமா? ஜனாசா தொழுகலாம், தடை இல்லை. அதே மாதிரி தான் ஒரு மனிதன் சாராயம் குடிச்சிருக்கிறான், அவன் மூத்தா போனான், ஜனாசா தொழுகலாமா? ஜனாசா தொழுகலாம். இணை வைப்பு என்ற ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும்தான், அது மட்டும்தான் அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியே துரத்திடும், இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியேறிடுவான். அந்த ஒரு காரியம் செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம ஜனாசா தொழுக முடியும். மற்ற பாவங்கள் கொலையாக இருந்தாலும் சரி, பெரும்பாவமாக இருந்தாலும் சரி, அவன் இந்த சமூகத்தில் முஸ்லீமாக இருக்கிற வரைக்கும் அவனை பின்பற்ற அவனுக்கு ஜனாசா நம்ம என்ன செய்யலாம், தொழுகலாம். அது மாதிரி தான் தற்கொலை என்பது இணை வைப்பு கிடையாது, அது பெரும்பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு மனிதன் தற்கொலை செய்தால் நாளைக்கு மறுமையில் என்ன செய்வான், அவன் நிரந்தரமாக நரகத்தில் தன்னை குத்தி கொண்டே இருப்பான், மலையிலிருந்து விழுந்து கொண்டே இருப்பான் அப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் அது இணை வைப்பான்னு கேட்டால் இணை வைப்பு இல்லை. எப்படி இணை வைப்பாகும், அது இணை வைப்பு ஆகாது. சில பேர் சொல்லுவாங்க, உயிர் எடுக்கிறது அல்லாஹ்வுடைய அதிகாரம் தானே அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து, அப்போ தற்கொலை பண்ணுறவங்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துட்டாங்க, இணை வைப்பாளர்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா அடுத்தவனை கொலை பண்ணுறவனும் இணை வைப்பாளன் தான், ஏன்னா உயிர் எடுக்கிறது அல்லாஹ்வுடைய அதிகாரம் தானே. நீ உன் உயிர் எடுக்கிறது இணை வைப்புன்னு சொன்னால் அடுத்தவன் உயிர் எடுக்கிறது அதுவும் என்னது, இணை வைப்பு தானே சொல்ல, அதுவும் இதை விட பெருசு. ஏன்னா தான் உயிர் எடுக்கிறது அடுத்தவன் உயிர் எடுக்கிறது ரொம்ப மோசமாக இல்லையா? அப்போ ஒருத்தவன் கொலை பண்ணிவிட்டு அவனை என்ன செய்யணும், நீங்கள் இணை வைப்பாளர்னு சொல்லணும், சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்போ அது மாதிரி வந்து ஒருத்தவன் அநியாயமாக ஒரு பூனையை கொண்டுட்டான்,
உயிர் எடுக்கிறவ யாரு? அல்லாதானே. அவன் பூனையை கொண்டவன் முஸ்லிக்கான். அப்போ இது தப்பான கான்செப்ட். கொலை என்பது பெரும்பாவமே தவிர அல்லாஹ் ஒரு மனுஷன் உயிர் எடுக்கிறது வேற, நாம உயிர் எடுக்கிறது வேற, அதுக்கு வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ தற்கொலை என்பது அநியாயமான முறையில் முறை அல்லாஹ் சொன்ன வரம்பை மீறி அவன் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை பொருந்திக்கிறாமல் பொறுமை இல்லாமல் அவன் உயிர் எடுத்திருக்கிறாங்கிறனால அது பெரும்பாவமாகுதே தவிர அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்லாம் இது எதுவும் என்ன செய்யலாம் அங்கே வரலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்களுக்கு நம்ம ஜனாசா தொழுகலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, அம்மானே நான் தொழ மாட்டேன். நல்ல வார்த்தையை கவனிக்கணும். யாருமே தொழக்கூடாதுன்னு என்ன சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் தொழக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட தற்கொலை செய்த ஒரு நபர் கொண்டு வரப்படுகிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் தொழ மாட்டேன், நான் தொழ வைக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் தொழுதுக்கோங்க, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் நான் தொழ வைக்க மாட்டேன். இது ஏன்னா இந்த மாதிரி பெரும்பாவத்தை செஞ்சு மௌத்தா போகிறாங்கல்ல, இவங்களுக்கு சமூகத்தில் முக்கியஸ்தர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க முன்னிலை வைக்கக்கூடாது. அதுதான் அந்த ஹரீஸுடைய அர்த்தம். ஜனாஜாவே தொழக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. சமூகத்தில் ஒரு ரசூசலாசவங்க எவ்வளோ பெரிய பொறுப்பில் உள்ளவங்க. அப்போ இந்த பாவத்தை செஞ்சவங்களுக்கு போய் நபியவர்கள் தொலை வச்சா என்ன சாயல் ஏற்படும்? அந்த செயலுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி வரும். அதனால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை அடிப்படையில் மற்ற யாரையாவது விட்டு நீங்கள் ஜனாசா தொலை வச்சுங்கன்னு சொல்லிடணும். ஆனால் ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க, இமாமத்தில் உள்ளவங்க, பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, சமூக தலைவர்கள் இவங்க மாதிரியான ஆட்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, அங்கே போய் போய் அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சால் நல்ல மக்கள்லாம் நமக்கு வரமாட்டாங்க, பெரியவங்களாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அந்த தீமையை உணர்த்துறதுக்காக அதை செய்யணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை வச்சாங்கல்ல, அவங்களுக்கு கூட சொன்னாங்க நான் தொலை வைக்க மாட்டேன். ஏன் கடன் வச்சுட்டு மௌத்தா போகிறாங்கல்ல, கடன் வாங்கிட்டு மௌத்தா போகிறாங்க, கடன் அடைக்காமல் இவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தொலை வைக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ என்ன காரணம், கடன் அடைக்காதவன் முஸ்ரிக்கா இணைவிப்பாளனும் அது இல்லை. இதுக்கு மா நபி அவர்கள் போய் தொலை வச்சா என்ன, அப்போ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் போலன்னு ஒரு அசால்ட்டு வரும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக முக்கியஸ்தர்கள் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அதுலேருந்து நம்ம புரிய முடியுமே தவிர ஜனாசாவே நம்ம தொழக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. சிறுக்கான ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ஜனாசா தொழுவது கிடையாது. தற்கொலை வந்து சிறுக்கு கிடையாது. ஒரு சஹாபி தற்கொலை கூட பண்ணியிருக்கிறார் நாளைக்கு, ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதர், நிறைய நல்ல இடத்தை செஞ்சுருக்காரு. நாளைக்கு மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவரை மன்னிக்குமாறு நபி அவர்கள் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் அவரை மன்னிச்சாங்கிறதெல்லாம் சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுகள். இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது, இது முஸ்ரிக் இல்லை, இணை வைப்பு இல்லைங்கிறத நமக்கு சொல்லுது. வாஹர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைக்.